ஏய் தண்ணி அந்த சீனை பாத்தியா என்ன தர்மா உன்னுக்கு சாப்பாடு ஊட்டுறியா ஏப்பா தர்மா இத பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல கவர்மெண்டால மட்டும் இல்ல வேற எந்த கும்பனாலையும் இதை காலி பண்ண முடியாதுன்னு ஆனா நீதான் எதையோ புடுங்குறேன்னு சொன்ன இந்த மொக்க மூக்க நடுவுல வந்து பிளான முன்னாடி வச்சு ஏய் உனக்கு 50% எனக்கு 50%னா அதுக்குள்ள எவனோ மொத்தத்தையும் பேப்பர்ல எழுதிட்டான் நாங்க என்னடா நீ எல்லாத்தையும் முடிச்சு வைப்பேன்னு பார்த்தா இது என்னையா புதுசா ஒரு தலைவலி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல இப்பயே நிறுத்திடலாம் பாப்பா உள்ள கூட்டிட்டு போடா ஒரு தடவை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா மூச்சே நின்னு போகும் கேபி மனுஷங்களை நம்பியோ மந்திரிய நம்பியோ பணத்தை நம்பியோ பலத்தை நம்பியோ நான் இந்த அளவுக்கு வளரல பயம் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நம்பி வளர்ந்த பயமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சரி பத்திரிக்கைக்கார விஷயத்துக்கு வரலாம் மானுக்கு சிங்கத்தை வேட்டையாடணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா வேட்டையாடினா சிங்கம்தான் வேட்டையாடணும் செத்த மான் தான் சாக்கணும் எழுதினவன் அந்த ஏரியா காரன்தானா டேய் பாண்டிச்சாமி அண்ணா அவன் அந்த ஏரியால தான் உயிரை விடணும் உள்ள போடா எதுக்கு டாடி உள்ள போன சொல்றேல்ல எல்லுங்கடா எல்லாரும் இவன் பத்திரிக்கையில எழுதினதே உங்களுக்காக தான் அனாதையா விட்டுட்டு போறீங்களடா பார்த்தாகணும் இவன் சாவ எல்லாரும் பார்த்தாகணும் தர்மாவை எதிர்த்தா இப்படிதான் எல்லாரும் அனாதையா சாவீங்க எவனுங்கிருந்து ஒரு அடி நகரக்கூடாது அண்ணனுக்கு டீ எடுத்துடா சரி டெலி என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க தர்மோட ஆளு போய்கிட்டு மச்சா வேணாடா அண்ணா 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 அவன் என் ஃப்ரெண்டுனா அவன் இந்த ஏரியா கிடையாதுண்ணா அவனுக்கு இங்க நடக்கிறது எதுவும் தெரியாதுண்ணா நானா நான் அனுப்பிச்சு வச்சிருண்ணா போயிடுங்கடா பிளீஸ்டா டாடி டாடி பிரச்சனை வேணாடா போடு டாடி போயிடுங்கடா பிளீஸ்டா போடா டாடி என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி இருக்க கண்ணு முன்னாடி ஒரு உயிர் செத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடிஞ்சது அந்த மர்டர் பண்ணது யாருன்னு தெரியுமா தர்மம் அவனை பத்தி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேடா அவனை எதுக்குறவங்கள கொலை பண்ணிட்டு அப்புறம் தான் பேசுவோம் நாம உயிரோடு இருக்கணும்னா அவனை பத்தி யோசிக்கிறத மறந்துட்டு
நம்ம வேலைய பாக்குறது தான் நமக்கு பெட்டர். அம்மா, வா அம்பிஷன் என்ன? பாலிடிக்ஸ், லீடர் ஆகுறது. லீடர் யாரோ ஒரு எச்சக்கால புறம்போக்குக்கு பயப்படுற நீ எல்லாம் எப்படிடா லீடர் ஆகும்? லீடர் ஆகிறதுக்கு பொட்டைங்களால முடியாது, அதுக்கு வேற வேணும். அத போய் டெவலப் பண்ணிக்க. இப்போ ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு என் அப்பாவை மீட் பண்றேன்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஓ எஸ். நீங்க சரணோட அம்மா? ஓ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. தேங்க் யூ. உட்காருங்க. மஞ்சு சொன்னா சரணை வீட்டு கூட்டு வரேன்னு. அந்த பயத்தினாலதான் நான் முன்னாடியே வந்துட்டேன். பயமா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனை புரிஞ்சுக்கிட்டா உங்க சுகர் லிவர் ரெண்டும் நல்லா இருக்கும், பிபி கூட கட்டுப்பாட்டுல இருக்கும். அவரை புரிஞ்சுக்கலன்னா உங்க காரை வித்துட்டு ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது அவன் புத்திசாலித்தனமா பேசினா நமக்கு பைத்தியம் பிடிக்கும், அவன் தைரியமா பேசினா நமக்கு கோபம் வரும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது, ரெண்டு வார்த்தைக்கு தான் அமைதியா இருப்பான். மூணாவது வார்த்தைக்கு திட்டுவான், அப்பப்போ அடிக்கவும் செய்வான். உங்க பிள்ளைகிட்ட இருக்கிற பெட்டர் குவாலிட்டி எதாவது சொல்ல முடியுங்களா? அவன் தன் தாயை மகளை போல பாத்துப்பான், மனைவியே தன் தாயை போல பாத்துப்பான். ஏ, உங்க பிள்ளை எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாரா? கிண்டல் அதிகமாயிடுச்சுன்னா மாமனார்னு கூட பார்க்க மாட்டேன். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். மஞ்சு, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை என் அப்பாவை மீட் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் அவர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை, நீங்க எப்படி இங்க? அத்தையா? சரணை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போலான்னுதான் சொல்லிட்டாங்களா? அம்மா சும்மா உனக்கு தெரியாது. அம்மா மொத்தம் சொல்லிட்டியா? ம், இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா, வார்னிங் கொடுத்தியா? உன்னை பத்தி ஒரு ஹிஸ்டரியே சொன்னாங்க. அங்கிள், அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட். என் பொண்ணு சொன்னப்ப உன் மேல வச்சிருக்க லவ் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க அம்மா சொன்னப்ப அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல வேற என்னப்பா உனக்கு பிடிக்கிறது? மஞ்சு, மஞ்சு எனக்கு மகா மட்டும் இல்ல, என் உயிருக்கு மேல என் உயிரை உனக்கு தரேன். யோ பெருசு, இங்க வாயா. இந்த ஏரியால 18 வயசு முடிஞ்ச எல்லா பயகிட்டையும் இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்க. இந்த மொத்த இடமும் தர்மானனுக்கு சொந்தமானது. ஒரு மாசத்துல இடத்தை காலி பண்ணி கொடுத்துறோம். இதுல எங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்ல அப்படின்னு எழுதிருக்கு. ஐயா, இன்னும் 2 மாசத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க ஐயா. இப்ப போய் காலி பண்ண சொன்னீங்கன்னா எப்படி? அப்படியா? அப்படின்னா பண்ண, உன் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வை, அவளுக்கு கல்யாணம் எதுக்குடா? ஸ்ட்ரைட்டா பஸ் நைட்ட முடிச்சு அனுப்பி வைக்கிற. எங்கடா உன் பொண்ணு? வேற யாருக்காவது அப்செக்ஷன் இருக்கா? உங்களுக்கு 2 நாள் தான் டைம். எல்லாரும் கையெழுத்த போட்டீங்கன்னா பத்திரத்தை வாங்கிட்டு போவேன், இல்ல உங்க கைய வெட்டி நானே கை நட்டு வச்சுட்டு எடுத்துட்டு போயிருவேன். எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் சாமி, நம்ம உடம்புல உசுர் இருந்தா எங்க வேணாலும் கட்டி கொடுக்கலாம். வாங்க. என்னாச்சு டாடி? கையெழுத்து போடு. கையெழுத்து போடணுமா? எதுக்கு?
பாண்டி வந்தான்டா, சீக்கிரமே நம்ம இடத்தை காலி பண்ணணும். காலி பண்ணணும், காலி பண்ணிட்டு எங்க போறது? இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், காலி பண்ணிட்டு எங்கப்பா போறது? வாய கட்டி வயித்த கட்டி ஒவ்வொரு பைசாவா சேர்த்து தானப்பா இந்த ஹோட்டலை கட்டணும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு எங்கப்பா போறது? இது என்ன அநியாயம்டா? எதுக்குடா கண்ணு கலங்குற? நேத்து அறிமுகமான பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சான்னு அவன் அந்த அடி அடிச்ச, இன்னைக்கு எவனோ ஒருத்தவங்க பொழப்புல கைய வச்சிருக்கான். இப்ப போய் அழுதுகிட்டு இருக்க. எத்தனை பேர் இருக்கீங்க? போய் அவனை கேளுங்கடா, கேளுங்க. அவன் கொலை பண்ணிடுவான்டா. இப்ப மட்டும் நீங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் கொலை பண்ணிடுவாங்கிற பயத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தினமும் செத்து போய்கிட்டு தான் இருக்கீங்க. டே சரண், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி இது காலேஜ் பிரச்சனை இல்ல, தர்மாவோட மேட்டர். தர்மனா என்ன கோம்பனா? அவனும் மனுஷன் தானடா, குத்துனா கத்தி இறங்காதா, கத்தி இறங்கினா ரத்தம் வராதா? தம்பி, உங்க வாழ்க்கை முறை வேற, எங்க வாழ்க்கை முறை வேற. அவனை எதுக்குற தைரியம் எங்களுக்கு இல்லப்பா. எங்க பொழப்பு இப்படித்தான், பயந்தே வாழணும். எதுக்குப்பா இப்படி பயந்து சாவணும்? நான் கையெழுத்து போட மாட்டேன். அவன் சொன்னது உண்மைதான், நாம இவ்வளவு பேர் இருக்கோம், உன்னா சேர்ந்த ஓடிடுவான். யாரடா எதுக்க போற? அவங்கள பார்த்து புத்தி வரல உனக்கு? பெரிய புரட்சி வீரர், இங்க வாடி, இவனை உள்ள கூட்டு வாடா, போயிடலாம். தம்பி கிளம்புங்க, வீட்டுக்கு போய் ஏசி போட்டு தூங்குங்க, போங்க.